வந்ததிலிருந்து மனைவி வந்தா பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, நான் கேக்குறேன், உங்க ரெண்டு உங்களுக்கு மனைவி வேணாம்ல? உங்களுக்கு மனைவி வேணாம்ல? மனைவி சரியில்லைன்னு சொல்றான். பாண்டிச்சேரிக்கு வாங்க, உங்க ரெண்டு பேருக்கு நான் டைவர்ஸ் வாங்கி தரேன். என்னக்கா சரிதானக்கா? நல்லா கை தட்டி வைங்கக்கா, கிளம்புங்க, இருங்க, பட்டிமன்ற முடிச்சிட்டு விலக்கி விடுறது. டைவர்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பொண்ணும் பார்த்து வைக்கிறியா? அப்படின்னா நான் வர்றேன். இவன் ஏன் கை தட்டுறான் அதுக்கு? அவன் ஆர்வத்தில் இருக்கான். அந்த மாதிரி உங்களுக்கு தான் எல்லாமே முடிஞ்சிச்சுன்றீங்க. ஓ வேலையை பாருமா, நான் சொன்னேன், நான் உன்ட்ட சர்டிஃபிகேட் கொடுத்தேன்னா. வந்ததுலேருந்து மனைவி சரியில்லைன்னு பேசுவீங்க இல்லைங்க? பெண்கள் தான் வாழ்க்கைக்கு எல்லாமே கண்கள் தெரியுமா? அதனால தான் தூசி விழுந்து உறுத்துது. உறுத்தது வந்து ஊதி விடுறது ஒரு பொம்பளையால தான் இருக்கும். ஆம்பளையால் ஊதுனா தூசு கூட போவாது. என்ன செல்வராஜன்னா, நான் கேட்கிற மனைவி சொல்லி மந்திரம், அவ அப்பா வாரு தலையன மந்திரம், அதனால சிக்கலே வருது. அவ பண்ற ஊரம் தந்துறோம். இல்லைங்க, இந்த லைட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளையா பொம்பளையா? லைட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை. விமானத்தை கண்டுபிடிச்சது ஆம்பளையா பொம்பளையா? விமானத்தை கண்டுபிடிச்சது ஆம்பளை. ராக்கெட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளையா பொம்பளையா? ராக்கெட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை. இந்த ஆம்பளையால தான் கண்டுபிடிச்சது ஆம்பளையா பொம்பளையாங்க? இந்த ஆம்பளை எல்லாம் ரைக்கெட் தட்டுங்க. பொம்பளை நம்பத நாங்க தான 10 மாசம் சுமந்து பெத்துறோம். லைட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை, மைக்க கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த ஆம்பளையை கண்டுபிடிச்சது பூரா பொம்பளை. ஆமாங்க, அதுக்கு காரணம் ஒரு ஆம்பளை. வா போ, ஓடி போ. கிளம்புறான்னைக்குறே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 ன்ன
பெண்களை தயவு செய்து நல்ல நல்ல விஷயம் கேட்டு பழகு, புரியுதா? நான் கேக்குறேன், ஆண்கள் சொல்லுங்க. ஆண்கள் உதறு ஒட்டுதா? ஒட்டல. எல்லா ஆம்பளையாலும் சொல்லி பாருங்க, ஆண்கள் ஆண்கள் ஒட்டுதா? உதறு ஒட்டல. பெண்கள்னு சொல்லுங்க. பெண்கள் உதறு ஒட்டுது இல்லங்க. ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு ஒற்றுமையா வாழறது பெண்கள் எங்களால தானக்கா? ரைட், கரெக்டா பேசு, கரெக்டா பேசு. கை தட்டுங்க, அப்பதான் நமக்கு வலு இருக்கும். உங்க ஆளுங்க கை தட்டாது, எங்க சேட்டா நான் கிளப்புறேன் பாரு. எப்படி கிளப்புவீங்க? ஆண்கள் உதடு ஒட்டல, ஒட்டல. பெண்கள் ஆமா உதடு ஒட்டுது, அதனாலதான் நீ குடும்பத்தை ஒட்டி வைக்கிறிய. ஆமா, எங்க கொழுந்தியா சொல்லு, கொழுந்தியா? நான் சொன்னா சொல்லணும், சொன்னா சொல்லு, கொழுந்தியா சொல்லு. கொழுந்தியா உதடு ஒட்டுதா? இல்லையே, உதடு ஒட்டாது. ஆனா உங்களுக்கு ஒட்டுறீங்க? ஒட்டும், ஒட்டும். எங்க அதிர்வா ஆண்களும் சொன்னா உதல் ஒட்டாதா? இப்ப நான் சொல்றேன், ஆண்கள் உதல் ஒட்டும் பாரு. ஆம்பள சொல்லு, ஒட்டுதா இல்லையா? ஏன் மாத்தி விடுறாடி? எங்கடா ஒட்டுது? அதெல்லாம் ஒட்டும். ஆம்பள ஒட்டுதா இல்லையா? நல்ல ஆம்பட ஒட்டும். எங்க ஒட்டுது? பெண்கள் நாங்க வரணுங்க, நாங்க ஒட்டிக்கிட்டாதான் குடும்பம் விருத்தி ஆகும். ஆமா, நாங்க அப்படி காலை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அந்த மண்ணுல கிடக்குறவன கூட மண்ணவனா ஆக்குறது மனைவி நாங்க நடுவோம். மண்ணவனா இருந்தாலும் மண்ணுக்குள்ள கொண்டு வரது நீங்க தான். அதெல்லாம் வந்து குடிய நோண்டி அப்படியே அடிச்சு பண்ணிடுவோம் பாருங்க. இப்ப எல்லாம் சொல்லாதீங்க, நாங்க நீங்க சொந்த கால்ல நிக்கணும்னா நாங்க அப்படி பந்த கால் வச்சு இப்படி நடந்து வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையே பிரகாசமா இருக்கும் தெரியுங்களா? அப்படியா? அப்படியே எங்களைதான் வீட்டு குத்து விளக்குன்னு சொல்றாங்க தெரியுமா? நீ முதல்ல பல்ல விளக்கு, குத்து விளக்கு இருக்கட்டும். இப்படித்தான் வீட்டுல ஒரு பொம்பளையாலும் பண்ணுது புருஷனுக்கு. அன்னைக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், விக்கல் வந்துருச்சு அப்படின்னு இழுக்கிறேன், தண்ணி தடின்னு கேட்குறேன். அவ முடியட்டு வாரேன், முடியட்டு வாரேன். அவ டிவியில நாடகம் முடியட்டு வாரம்னாலா இல்லை எனக்கு முடியட்டு வாரம்னாலான்னு தெரியலையா? எங்க புருஷனுக்கு முடியணும்னு மனைவி எப்பயும் நினைக்க மாட்டான்.